உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டோரி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு டைம் தமிழ்ல சொல்றேன். ஒரு ஃபாக்ஸ் வந்து காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு வந்து ரொம்ப தாகமா இருக்கு, ரொம்ப பசியாவும் இருக்கு. ஸோ அது வந்து ஏதாவது ஃபுட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கு. போற வழியில வந்து ஒரு கிரேப்ஸ் தோட்டத்தை பார்க்குது. அந்த மரத்துல வந்து கிரேப்ஸ் வந்து பஞ்ச் பஞ்சா கொத்து கொத்தா காய்ச்சிருந்தது. ஸோ அந்த காய்ச்சி இருக்கிறப்ப அதுக்கு வந்து ஐயோப்பா நம்ம பயங்கர பசியில இருக்கோம், இப்ப இதை பார்த்தோன்னா அது ரொம்ப செம்ம ஹாப்பி ஆகி ஓகே நம்ம எப்படியாவது இன்னைக்கு அந்த கிரேப்ஸை வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த மரத்துக்கிட்ட போகுது. அது ரொம்ப தூரத்துல இருக்கா. ஸோ அது அப்படியே மெது மெதுவாக நடந்து மரத்துக்கிட்ட போயிடுச்சு. போனோன்னா அது வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு. தூரத்துல இருந்து பார்த்தா அது பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா நமக்கு. ஸோ அது மாதிரி தான் ஃபாக்ஸ்க்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ அது என்ன நினைச்சிச்சு, ரொம்ப ஹாப்பியா இன்னைக்கு அந்த கிரேப்ஸ் எப்படியே சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அது கிட்ட போகுது. கிட்ட போக போக தான் தெரியுது அந்த கிரேப்ஸ் வந்து ரொம்ப டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது டாப்ல இருக்கிறது நினைக்காமலே அது வந்து கிட்ட வந்துச்சு. வந்து அது என்ன பண்ணுது, ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பார்த்துட்டே இருக்கு. அதனால முடியவே இல்லை. அதுவும் என்னென்னமோ பண்ணுது, ஒரு இப்படி இப்படிலாம் சுத்துது, என்னென்னமோ பண்ணி மேலே ஜம்ப் பண்ணுது. அதால வந்து அந்த கிரேப்ஸ் வந்து டச் பண்ணவே முடியல. அது பண்ணி பண்ணி பார்த்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சி இந்த திராட்சை நல்லாவே இருக்காது, இந்த திராட்சை வந்து ரொம்ப சோறா புளிக்குமே, இதை போய் நம்ம சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி அந்த திராட்சை மேல பழி போட்டுச்சு. தூரமா இருக்கிறப்ப நம்ம அதை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அது வந்து டேஸ்டா இருந்தது. அது ட்ரை பண்ணி அது கிடைக்கலங்கிறப்ப அந்த பழம் வந்து ரொம்ப புளிக்கும் அப்படின்னு சொல்லி அதுவே வந்து அது மனசு கேட்டு. ஸோ அதால முடியல அப்படின்னு சொன்னாலும் அந்த கிரேப்ஸை வந்து ரொம்ப புளிக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிச்சு. ஏன்னா எப்படி ட்ரை பண்ணாலும் அந்த கிரேப்ஸ் வந்து அதுக்கு கிடைக்க போறது இல்லை இல்லையா. அதனால அது வந்து நம்மளை வந்து நம்ம வெக்ஸ் ஆகிற டைம்ல என்ன சொல்லுவோம்ல, இந்த விஷயம் அப்படிதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா அது வந்து அப்படி கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறப்ப அது நல்ல விஷயமா இருக்கும். அது கிடைக்கல அப்படின்னா அது கெட்ட விஷயமா எப்படி மாறும். ஸோ பாசிட்டிவா எடுத்துக்கிறதும் நெகட்டிவா எடுத்துக்கிறதும் நம்ம சைட்ல தானே இருக்கு. ஸோ நம்ம எப்படி இருக்கோம், நம்ம என்ன லைஃப்ல வந்து ஃபேஸ் பண்ணாலும் அந்த விஷயத்து மேல தப்பு சொல்லாம நம்ம மேல இருக்கிற மிஸ்டேக்கை வந்து நம்ம எப்பயுமே அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளால இது முடியல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து லைஃப்பை ரன் பண்றது தப்பு இல்லை. ஆனா நம்மளால முடியல முடியலன்னு சொல்லிட்டு உட்கார்றது ஒரு தப்பு. பட் அந்த விஷயத்த வந்து நெகட்டிவ் சைட்ல கொண்டு போய் அதை வந்து வேற விதமா இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு அந்த ஃபாக்ஸ் சொன்ன மாதிரி பண்றதுமே தப்பான விஷயம். ஸோ நம்மளால முடியல, அது ஏதாவது பண்ணி அதை ட்ரை பண்ணி அதை எப்படியாவது எடுத்துருக்கலாம். பட் ஆனால் அந்த ஃபாக்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுச்சு. ஸோ அந்த ஃபாக்ஸ் மிஸ் பண்ண மாதிரி நம்மளாம் யாரும் வந்து லைஃப்ல அந்த விஷயம் கிடைக்கல அப்படின்னா அந்த விஷயத்து மேலே பழி போட்டுட்டு நம்ம விலகாம அந்த விஷயத்த போய் கண்டிப்பாக கேட்ச் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் இஃப் யூ ஹேட் சம்திங் டோன்ட் டெல் தட் திங். ஸோ அதனால அது மேலே பழி போடாம நம்ம வந்து நம்மளை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு நல்லா ரன் பண்ணோம்னா லைஃப் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாரல் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கீழே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.